எனது அருமை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் கரோலின் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பிராமி அப்படி எனப்படும் காயகல்பம் மூலிகை வல்லாரைக்கீரை பற்றிய மருத்துவ குணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இதுதான் ஒரிஜினல் வல்லாரைக்கீரை தரையோடே படர்ந்து கிடக்கும் எப்படி கொடி கொடியா ஓடி இருக்க பாருங்க இது ஒரு செடி வச்சா போதும் நிறைய செடிகள் வந்து நமக்கு வந்துடும் இதில் வந்து இதிலே வந்து பூ பூக்கும் காய் காய்க்கும் விதைகள் வந்து ரொம்ப சன்னமாக ரொம்ப சின்னதாக இருக்கும் கண்ணுக்கே தெரியாது இது காய்கள் தான் இது இந்த ஒரு ஒரு செடிக்கு நடுப்புறையும் வேர் முண்டுகள் வந்து வே வேர் விட்டுடும் அப்படியே தரையில் பிடிச்சிக்கிட்டு வளர்ந்து வரும் இப்போ சில பேர் வந்து குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கிற வல்லரைக்கீரையை வல்லரைக்கீரை மாதிரியே இருக்கிற ஒரு கீரையை வந்து வல்லரைக்கீரைன்னு சொல்கிறாங்க அது ஆனால் ஒரிஜினல் கீரை கிடையாது இதுதான் ஒரிஜினல் கீரை இந்த கீரையோடைய ஷேப்பை பாருங்கள் இந்த ஷேப் வந்து மனித மூளையை ஒத்து இருக்குது பாருங்கள் கரெக்டாக ம மனித மூளை ஷேப்பில் இருக்குது பாருங்கள் வல்லமை தரும் வலிமை தரும் வல்லரைக்கீரை இது தான் நல்லா அடையாளம் பார்த்துக்கோங்க கல்வியை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வந்து அடையாளமா வச்சு இந்த சரஸ்வதி கீரை அப்படின்னு சொல்றாங்க இந்த கீரைக்கு வந்து நினைவு திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகம் உள்ளது வல்லாரை கீரை உண்டோரிடம் மல்லு கட்டாதேன்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்குது இது வந்து ஈரப்பதமான இடங்கள்ல வந்து மிக மிக அழகாக செழித்து வளரக்கூடியது தரையில வந்து நல்லா படர்ந்து வளரக்கூடியது பழங்கால ஆயுர்வேத மருந்தில் வந்து இடம் இடம்பெற்றுள்ள முக்கியமான காயகல்ப மூலிகையாகும் இதில் விட்டமின் பி சி புரோட்டீன் இரும்பு கால்சியம் சத்து மற்றும் மினரல் சத்துகள் வந்து அதிகம் இருக்குது இந்த கீரையில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான டானிக்கா செயல்படுது இரத்த ஓட்ட மண்டலத்தை சீர் செய்கிறது மூளை நரம்புகள் பலப்படவும் ஞாபக மருதி நோய் நீங்கவும் பயன்படுகிறது இந்த கீரையை சாலடுகள் துவையல் கடையல் மசியல் சூப் ஜூஸ் அப்புறம் மாத்திரை வடிவில் பொடியா செஞ்சு இப்படி எப்படி வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் மூளை மூலபலமாக இருந்தாதான் மனிதன் வந்து எப்போது புத்துணர்ச்சியோடையும் வலிமையோடையும் திகழ முடியும் மூளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கும் உணவுப் பொருளில் வல்லறை கீரை தனி மகத்துவம் இருக்கிறது வல்லாரையில் இருக்கும் செரட்டோனியன் என்ற சொத்துப்பொருள் வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் ஞாபக சக்தி அதிகரித்து மிகுந்த மூளைக்காரர்களாக வள வளர்வார்கள் வளரைக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலையில் மாலையில் பல்துளைக்கு வந்தால் பற்களில் இருக்கும் கரைகள் காணாமல் போகும் பல் பல்லீறுகள் வலுப்படும் மாலைக்கண் நோய் பிரச்சனை உள்ளவர்கள் வல்லரைக்கரையை சாறு எடுத்து பசும்பாலில் கலந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் குடித்து வந்தால் படிப்படியாக குணமாகும் வல்லரைக்கரையில நான்கு இலைகளை பறித்து பச்சை எடுத்து வெறும் வாயில் போட்டு மென்று வந்தால் புண் வயிற்று புண் எல்லாம் ஆறிடுங்க மென்று சாப்பிட பிடிக்காதவர்கள் வந்து துவையலா அரைச்சு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் ரத்த சோகை நோய் தீருங்க ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடியது உடலில் கட்டிகள் புண்கள் எல்லாம் வந்தா அது மேல இந்த கீரையை அரைச்சு பத்து போட்டா வளரை கீரையை அரைச்சு தோசை மாவுல கலந்து தோசை சாப்பிடலாம் அனைத்து வயதினரும் சாப்பிடலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் வயதான காலத்தில் வரும் மரதி நோயை தடுக்கலாம் அடிக்கடி கீரையை சேர்த்துக் கொள்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் வல்லாரக்கீரை பொடி வந்து கிடைக்குதுங்க இது வீட்டில் வளர்க்க முடியாதவங்க இப்பொடியை வந்து வாங்கி இரவில் வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழியும் இருமல் தொண்டைக்கட்டெல்லாம் சரியாகும் முக்கியமாக வந்து நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை வியாதிகாரர்களுக்கு மிகவும் நல்லது யானைக்கால் வியாதி உள்ளவங்களுக்கு இது மிகவும் நல்லது வாயு வீக்கம் போன்றவற்றிற்கு அரைச்சி மேலே பத்தா போட்டால் அந்த நோயோடைய தாக்கம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையை பச்சையாக அரைத்தோ அல்லது பொடியையோ எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி வந்தால் முடி நல்லா வளரும் உஷ்ணம் தனியும் முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் சரியாகும் மனநோய் வந்து நல்ல சரியாகும்னு சொல்கிறாங்க கூந்தல் வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப பல நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரணும்னா இந்த பொடி கூட அதிமதுரை தூளை சேர்த்து வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து மூணு நாளைக்கு குடிச்சிட்டு வரணுங்க அதுவும் இல்லாமல் வல்லார கீரையோட கீரையை சேர்த்து சாப்பிட்டால் இருமல் சளி எல்லாம் குறைஞ்சி வரும் வெரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய கால் நரம்புகளை பாதிக்கிற நோய் வந்து சரியாகும் வல்லார நல்ல நீர் சேர்த்து அரைத்து வல்லாரை ஜூஸ் ஆக்கி முப்பது மில்லி ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தா மாரடைப்பு வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் வல்லறை கீரை நன்மைகளை பார்த்தோம் இது வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தோம் யாரெல்லாம் சாப்பிடக் கூடாது அப்படின்றத பார்க்கலாம் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து இத அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்புறம் வந்து புளி சேர்த்து இந்த கீரைய சமைச்சு சாப்பிட்டோம்னா அதனால பலனளிக்காது அளிக்காது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த கீரையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து வேறு அப்படியே பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தரையில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்லி அப்படியே கொத்து கொத்தா செடி வளர்ந்துருக்கு இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் கொண்டு வந்து இந்த செடியை ஒன்றே ஒன்று தான் வச்சாங்க அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலில் கா காணாமே போயிடுச்சு திருப்பி இதுலேருந்து வித கொட்டி மழை பெஞ்ச உடனே இதுலேருந்து முளைச்சு திருப்பி வந்துருச்சு இது மட்டும் இல்ல இந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ணிடுச்சு டெய்லி தண்ணி ஊற்றி அழகாக வளர்த்து வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்துருச்சு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வந்துருக்கு பாருங்க விதை போடுற இடம்லாம் போகிற இடெல்லாம் தானாகவே முளைக்குது இந்த மாதிரி இந்த கீரையோட பயன்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதிக பலன் தரக்கூடிய இந்த கீரையை நீங்களும் வீட்டில் வளர்க்குறான் கீரைக்கார மாட்டேன் சொன்னீங்கனாலும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க அந்த மாதிரியே நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு அளவோடு உண்டு வளமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்